ஒரு பெரிய மாஸ்டர் ப்ரோக்ராம் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு கோட் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்ற போது ஃபுல் ப்ரோக்ராமே நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்வான்டேஜ்க்காக தான் நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் போகணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் டிபெண்ட்டாக இருக்கும். இந்த ஜாவா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் நீங்கள் இந்த கோட் எழுதினாலும் பிட் கோடர் அப்படின்னு வந்து ஜாவாவில் இன்பில்டாக இருக்குது. அது வந்து எந்த கோடாக இருந்தாலும் அது வந்து யூனிகோடாக மாதிரி இருக்கும். யூனிகோட் தான் வந்து யூனிவர்சல் கோட். ஒரு ஒரு லாங்குவேஜ்க்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்க மாதிரி அது இருக்கும். அதனால் வந்துட்டு யூனிகோட் வந்து எந்த லாங்குவேஜில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் எழுதினாலும் அது வந்து ஜாவா கோடை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஜாவா வந்து முதல்ல 1991 ஜேம்ஸ் போஸ்லிங் அப்படின்றவர் சன் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்க்காக கண்டுபிடிச்சது. ஜாவான்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, ஜாவா மீன்ஸ் காஃபி. காஃபியோட மெயின் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அது எத்தனை தடவை நம்ம ப்ரிப்பர் ஹீட் பண்ணாலும் அதோடைய டெக்ஸ்சரோ ஸ்மெல்லோ வந்து மாறாது. அதெல்லாம் வந்து ஜாவும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து டெவலப் பண்ணிகிட்டே போனாலும் அதோடைய யூஸ் வந்து அதிகமாகிட்டே போகுமே தவிர கம்மியாகாது. நெக்ஸ்ட் வந்து ஜாவாவில் வந்து அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹூக்ஸ் கான்செப்டில் ஹூக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுது. மோஸ்ட்டாக ஜாவாவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், ப்ரிமிட்டிவ்ஸ் தவிர மற்ற எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அது வந்து ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிப்போம். இது இதுக்கு நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல, அதுவே இன்பில்டாக வந்து பிளேசஸ் மெமரி வந்து அலோகேட் பண்ணிப்போம். அப்புறம் இது வந்து ஆண்ட்ராய்டு நாங்கள் வந்து ஜாவா யூஸ் பண்ணி தான் வந்து லாங்குவேஜ் எழுதுவோம் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம். அதனால் ஜாவா வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ்.